ஈஸ்வரா, அம்மனே, என்னை காப்பாத்து. நான் இங்கிருந்து போகும்போது உயிரோட போகணும். புதிய லெட்டர் வராட்டி என்ன, பழசை எடுத்து படிப்போம். ஹரி, நீ சௌக்கியமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்குப்பா. அந்த ஆசையை நான் உன்கிட்ட தானே சொல்ல முடியும். இதுக்காக நீ எதுவும் வருத்தப்பட வேண்டாம். அங்கே நீ வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா இங்கே நல்லா இருக்கேன்ப்பா. அடிக்கடி இந்த மூச்சு திணறல் தான் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இவ இங்கே இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி போய் மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. நீ சரியான நேரத்தில் சாப்பிட்றியாப்பா. ஏன்னா உன் உடம்பை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு அம்மா உனக்காக கடவுள். அனுஷ்டன சித்திரம், ஹரீந்திரன். ஹரி, எப்பப்பா ஊருக்கு வந்த? இப்பதான் நல்லாச்சு. நல்லா இருப்பா. எவ்வளவு நாள் ஊர்ல இருப்ப? இன்னும் ரெண்டு வாரம் இருப்பேன். கோயில் திருவிழாவுக்கு வந்துருவேலப்பா? கண்டிப்பா வருவேன். அது சரி, நீ இங்கதான் இருக்கியா? பின்ன என்ன பண்றது, உள்ள வந்தா ஆச்சாரம் தோஷம், அப்புறம் படிக்கட்டெல்லாம் கழுவணும்னு சொல்லுவீங்கல்ல, அதான். ஐயோ, இதுல இனிப்பே இல்லையே. அர்ச்சனை பண்ணும்போது யாராவது பிரசாதம் கொடுப்பாங்களா? சரி, நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு. மாசம் மாசம் மணி ஆர்டர் அனுப்பி படிக்க வைக்கிறீங்கல்ல, ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா இந்த மிலிட்டரி காரருக்கு தானே அவமானம் இல்லையா? சரி, கிளம்பு. நான் உன்னை சொல்லட்டுமா, உண்மையா நீ ரொம்ப தூரத்துல போய் வேலை பாக்குற. ஏதோ பக்கத்துல தாகிராவும் இவ்வளவு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. ராத்திரி எந்த நேரம் ஆனாலும் சரி, கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டா போதும், என்னை தேடி ஓடி வந்துருவா. நீ நல்லா இருப்பேப்பா. சஹீர் போனதுக்கு அப்புறம் அவளோட படிப்பு செலவுல இருந்து எல்லாத்துக்கும் நீ தானே உதவி பண்ற. அதனாலதான் அவங்க ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அஞ்சு வேளையும் அவங்க தொழுகை நடத்தும் போது அந்த குடும்பமே உன்னைத்தான் நினைச்சுக்கும். அந்த ஒன்னே எனக்கு போதும். அம்மா, நீங்க போங்க, நான் இப்ப வந்து. இங்க பாரு ஹரி, நல்லா கேளு. சாயந்தரம் ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கு, நீ தப்பிச்சர்ல மட்டும் நினைச்சிடாத. என்ன போட குடிக்கிறான்? என்னதான் இருந்தாலும் ஹரி சார், ஒரு மிலிட்ரி காரன்னு சொன்னா சும்மா கெத்தா முடி வெட்டி கிளீன் ஷேவ் பண்ணி மீசை வச்சு கொஞ்சம் ஆர்ம்ஸோட ஸ்டைலா இருக்கணும். ஆனா உங்களை பார்த்தா இந்த ஊர்க்காரங்க யாருமே மிலிட்ரி காரர்னு நம்ப மாட்டாங்க. ஊர்க்காரங்க நம்பணும்னு அவசியம் இல்ல, உனக்கு ஒண்ணு சந்தேகம் இல்லையே. அடி சிங்காரிசிட்டு, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு போய் பார்டர்ல காவல் காக்கிறது எதுக்கு தெரியுமா? இப்படி சுதந்திரமா சுத்துறதுக்கு தான். நீ சொன்ன மாதிரி வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனா, இப்ப சொன்னியே கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு வெறப்ப அயன் பண்ண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கலாம். அதனால அது வரைக்குமாவது இப்படி தாடியை நல்லா வளர்த்துக்கிட்டு அழகா இருக்கு. அழகா இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு நாலஞ்சு போட்டோவை எடுத்து மேரேஜ் புரோக்கர் கிட்ட கொடுங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஏன் சொல்றேன்னா, என்ன வேற யாருக்கோ கட்டி கொடுக்கணும்னு எங்க வீட்டுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நீ இப்ப அடிச்ச ஜோக் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது ஒன்றும் ஜோக் இல்ல. கடைசியா உங்களுக்கு போட்ட லெட்டர்ல எழுதிருந்தேன்ல, வீட்டுல அவங்க இஷ்டத்துக்கு என்ன கேட்காமலே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ தெரியல, எங்க அப்பா என்கிட்ட கொஞ்ச நாளாவே முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. சீக்கிரம் நீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். நீங்க தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். ஏன்னா என்னால அவங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது, புரிஞ்சுக்கோங்க.